ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மார்வல் என்னோட இஷ்யூ 4. அண்ட் வீடியோ போடாதது வந்து ரொம்பவே சாரி, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கோல்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளியராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் வச்சு நான் பேசியிருந்தேன் வீடியோ கிடைச்ச வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நான் போடாமல் இருந்துட்டேன். அண்ட் இனிமேட் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். இது வந்து இஷ்யூ 4. அண்ட் இது வந்து நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்னிபோட்டன்ஸோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு மேலே வந்து இந்த செலஸ்டியல் ஆர்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க யாராலுமே வந்து நான் வந்து அவ்வளோ தூரம் தள்ளி, அதாவது அவங்க எல்லாரையும் தாண்டி போகிறது வந்து யாராலுமே வந்து தடுக்க முடியல. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆம்னிபோட்டன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆபத்தானவங்க தான். கேன்சர் வந்து எப்படி ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் தான், ஆனால் அது இருக்கிறதே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும், இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க தான், ஆனால் இவங்க இருக்கிறதே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் சொல்ல. இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஏலியன் இருக்குன்னு சொல்லலை, அதாவது நம்ம அக்கினட்டை கடத்திட்டு போன ஏலியன், அந்த ஏலியனோட வந்து பயங்கரமாக அந்த சண்டை போட்டுருக்காங்க டிஃபெண்டர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம தேனோஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ஏலியனோட அடி, அதாவது அந்த ஏலியன் கிட்ட இருந்த ஒரு பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அது வந்து காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் வந்து அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்ற பவர் வந்து அவருக்கு வந்து இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது இருக்கணுன்றது தான் வந்து அவரோட லட்சியமாக வந்து இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்க நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி தேனோஸை நம்பி டிஃபெண்டர்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தேனோஸ் வந்து டிஃபெண்டர்ஸையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்னிபோட்டன்ஸாக மாறதுக்கான சரியான தகுதியாக, சரியான ஒரு நேரமாக அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது, சீக்கிரமே எல்லாம் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஹல்க் இருந்துட்டு அப்போ ஹல்க் ஸ்மாஷ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல நீ இந்த கேள்வி கேட்கவே கூடாது, ஹெல்ப் கண்டிப்பாக நீ இப்போ ஸ்மாஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம தேனஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேமர் வந்து இறந்துடுறாரு. அண்ட் நம்ம தேனஸ் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஹார்ட் ஆஃப் யூனிஸ் பவர் எடுத்து இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையுமே வந்து இந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதா, இல்லைன்னா என்னை நம்பியிருக்கே இந்த டிஃபெண்டர்ஸை நான் காப்பாற்றுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நேமர் வந்து இறந்துட்டான். உண்மையை சொல்லணும்னா, நேமரோட இழப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் சேர்ந்து வந்து இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இனிமேட்டு இவங்களை காப்பாற்றணுன்னா ஒன்று நான் வந்து இந்த இடத்துல சக்தி வாய்ந்தவனாக மாறணும், இல்லைனா அந்த சக்தியை வந்து நான் அழிச்சாகணும், இல்லைனா இங்கே இருக்க எல்லாருமே வந்து அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நம்ம தேனஸ் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு பரவாயில்ல, இதனால் வந்து என்னெல்லாம் வந்து துரோகி தானே சொல்ல போகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு வந்து கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி கேப்டன் மார்வல் வந்து சொல்லாரு, கேப்டன் மார்வல் நீ உடனே அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, இந்த பிரபஞ்சம் மொத்தம் உன் கையில் தான் இருக்குது, எனக்கு இப்போ வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹார்ட் ஆஃப் யூனிஸ் பார்க்க போகிறேன். இந்த பக்கம் நம்ம சிலுவை சஃப் இருந்துட்டு வேணாம் அவனை தொட விடாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் வந்து அதுக்குள்ளே விழுந்துடுறாரு. வெளியில் தேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டர்னிட்டி வந்து மாற, எட்டர்னிட்டி மாதிரி மாற ஆரம்பிச்சிடாரு. அவர் உடம்பு ஃபுல்லாக வந்து நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும். அவரோட பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது, ரொம்பவே தாங்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஆஃப் யூனிஸ் மொத்த பவரும் அண்ட் நம்ம தேனஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஷிப்பில் இருந்து, அதாவது அந்த சேட்டலைட்லேருந்து மொத்தமாக வந்து மறைஞ்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம சிலுவை சாப்பிட்டு வந்து சொல்லாரு, இந்த சேட்டலைட் இருந்ததுக்கு காரணமே அந்த எனர்ஜியை வந்து கண்டமேட் பண்ணி வைக்கிறது தான். பட் ஆனால் இப்போ அது எனர்ஜி இல்லைனா இந்த சேட்டலைட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அந்த சேட்டலைட் வந்து வெடிச்சிருது. ஸோ டிஃபெண்டர்ஸில் யாருமே உயிரிடல. அண்ட் நம்ம தேனஸ் வந்து அந்த ஹார்ட் ஆஃப் யூனிஸ் பவர் தொட்டதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரேடியாக வந்து போக ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த சேட்டலைட்டும் வந்து ஒரேடியாக வெடிச்சிருது. ஸோ டிஃபெண்டர்ஸ் இப்போதைக்கு யாருமே வந்து உயிரிடல. அண்ட் அதுக்கடுத்து நம்ம தேனஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு இடத்துல அந்த இடத்துல வந்து தேனஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாறு மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் இப்போ நம்ம தேனஸ் வந்து திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மயக்கமான நிலையிலேருந்து அப்படியே கொஞ்சமாக வெளில வராரு. உண்மையை சொல்லுமா, அந்த பவரை நான் எடுத்ததுக்கு உண்மையிலே நான் வந்து செத்துருக்கலாம், ஏன்னா அதோட வலியை வந்து யாராலுமே வந்து தாங்க முடியாது. உடம்பு ஃபுல்லாக தீயில பட்டதை விட ரொம்ப தீயெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி. உடம்பு முழுக்க ஒவ்வொரு ஒரு மில்லி மீட்டர் இல்லை மில்லி மீட்டரோட குட்டியாக கூட வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஊசியை குத்தி 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 அதெல்லாம் தீயை பற்ற வச்சா எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருக்கும் இந்த வலி. ஸோ இந்த வலியை தாங்கிறதுக்குனே வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து மனத்தில் வந்து ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேனஸ் வந்து சொன்னார். அண்ட் சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வந்து இன்னொரு விஷயம் வந்து நினச்சி பார்க்குறாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அக்கினட்டன் வந்து இந்த மாதிரி டூம் வந்து தடுத்திருப்பார் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டூம் வந்து டைம் ட்ராவல் பண்ணி அக்கினட்டன் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏறதுக்கு முன்னாடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பார். அந்த இடத்துல வந்து நம்ம டூம் வந்து தடுத்திருப்பார் அக்கினட்டன். இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம தேனஸ் வந்து போகிறாரு, நான் இப்போ எல்லாத்தையுமே மாற்ற போகிறது கிடையாது, எப்படி நடக்கணும் இருந்ததோ அதே மாதிரி நடக்க விட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அங்கே இருக்க அக்கினட்டன் வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே தூக்கி போட இம்பாசிபிள், இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அக்கினட்டன் வந்து அவரோட பவரை வச்சு அடிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்லார், நீ ஒரு முட்டாள் அக்கினட்டான், உன்னோட பவரை விட என்னோட பவர் அதிகம், அதாவது என்னோட இதில் என்ன சொல்கிறது, ஒரு 100 லிட்டர் பாலில் 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியாக இருக்க பவர் தான் வந்து நீ வச்சுருக்க, மிச்சம் இருக்க மொத்தமே வந்து என்கிட்ட தான் இருக்குது, உன்னால் என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கேட்க, ரெண்டு பேருக்கு பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. பயங்கரமாலாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம தேனஸ் வந்து சண்டையே போடலை, சும்மா அங்கே நின்றுட்டு தான் வந்திருக்காரு. இப்போ நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அக்கினட்டன் வந்துட்டு, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை,
என்னோட சக்திகள் என்னோட வெற்றிகள் எல்லாமே நட்சத்திரத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம தேனஸ் வந்து சொல்லுறது உனக்கிட்ட புரியல அந்த நட்சத்திரமே நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லுறது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டூம் தடுக்கிறதுக்கு அக்கினட் இருந்தாங்க இல்லை, அண்ட் நம்ம டூம் வந்து கரெக்டாக அக்கினட் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டுடுறாரு, அதாவது அவரோட இறந்த காலத்தில் அந்த இடத்துல வந்து கொண்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் வந்துட்டு இருந்தாலும் இந்த மேட் டைட்டன் உனக்கு சின்னதாக ஒரு கருணை வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லி அக்கினட் வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றி அப்படியே வந்து விட்டுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கினட் வரலேருந்து அந்த ஷிப் எடுத்துச்சு. ஸோ ஷிப்பரில் தான் இந்த மாதிரி எங்கே இருக்க அந்த ஏலியனோட ஏலியன் டெக்னாலஜி இது எதுவுமே வந்து வந்திருக்காது. ஸோ இது எதுவுமே வரலனா இந்த மாதிரி உலகத்தில் யாருமே வந்து அழிஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாமே உயிரோட்டிருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ், எக்ஸ்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த நேரத்தில் வந்து உயிரோடு தான் இருக்காங்க. அண்ட் உலகம் திரும்ப அவங்க முட்டாள் பிரதமர் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் எல்லாரோட வந்து திரும்ப இயங்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க எல்லோரும் வந்து திரும்ப வந்து நார்மலான வாழ்க்கைக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கினேட்டனை ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஏலியன்ஸ்லாம் இருந்திருக்குன்னு சொன்னல இந்த மாதிரி ஏலியன் டெக்னாலஜி செலஸ்டியல் ஆர்டர். ஸோ அந்த செலஸ்டியல் ஆர்டர் வந்து நம்ம தேனஸ் வந்து முதல்ல அழிச்சிட்டாரு. ஏன்னா அது வந்து ஒன்று வெஞ்சன்ஸ்லாம் வந்து கிடையாது, அதாவது பகலாக வந்து கிடையாது, எனக்கு வந்து இவனுக்கு பவர் தரல, அக்கினேட்டன் பவர் தந்துட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து இதை பண்ணலை, இந்த பிரபஞ்சத்தோட நன்மைக்காகவும் எனக்கான ஒரு ப்ரிகாஷனுக்காகவும் நான் வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் தேனஸ் வந்து சொல்லிட்டு அந்த செலஸ்டியல் ஆர்டர் வந்து மொத்தமாக வந்து அழிச்சிட்டார். அண்ட் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து திரும்ப வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே திரும்ப திரும்ப அதாவது பழையபடி எப்படி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து இப்போதைக்கு சாவலை. அதாவது சிம்பிளாக சொல்லுன்னா அக்கினேட்டானால கொல்லப்பட்டவங்க எல்லாருமே வந்து திரும்ப வந்து உயிர் பழிக்க வச்சிருந்தாரு நம்ம தேனோஸ். அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம தேனோஸ் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஓகே தான், இவங்க எதுக்குமே வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். பட் ஆனால் எனக்கு மேலே ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்கள பற்றி நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் சொல்ல, இந்த மாதிரி மாஸ்டர் ஆர்டர், அப்புறமா மாஸ்டர் ஹேட், அப்புறமா மாஸ்டர் லவ், அண்ட் நம்ம லிவிங் ட்ரிபுனல், அப்புறமா மெர்க்குரியல் இன்வெட்டினர், அண்ட் ஜியோஸ் ஸ்டோர், ஜியோஸ் ஸ்டோர் ஏன் இங்கே வராங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி காட்லி பிளேனில் தான் வந்திருக்காங்க. அண்ட் நம்ம வாட்சர், கேலக்டர்ஸ், இயான், லார்ட் சேர்ஸ், அண்ட் இன்ஃபினிட்டி, எட்டர்னிட்டி இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி காட் இதில் தான் வந்திருக்காங்க. அண்ட் மெப்பிஸ்டமும் இதில் தான் வந்திருக்காரு. அண்ட் மிச்ச செலஸ்டியல்ஸும் வந்து இதில் தான் இருக்காங்க. ஈகோ கூட இதில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் வந்து ஒரு செலஸ்டியல் தான். அதாவது இது எல்லாத்தையும் இப்போ எதுக்காக நம்ம தேனை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி இவங்க எல்லாருமே வந்து என்னோட சக்திக்கு வந்து அப்பாற்பட்டு இருக்க மாதிரி இருக்குது, என் சக்தியால் செய்ய முடியாத சில விஷயங்கள் வந்து இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது. அண்ட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொன்னார். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்கினேட்டன் சொன்ன மாதிரி அவனோட வெற்றிகள் எல்லாமே வந்து நட்சத்திரத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம், பட் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நட்சத்திரத்துக்கு அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் வந்து சாரி சொல்லிக்கிறேன் எதுக்காகனா, இந்த மாதிரி வீடியோ போட முடியாத காரணத்துக்காக என்னோட த்ரோட் வந்து சரியில்லை, அதனால தான் நான் வீடியோ போடல. அண்ட் போட்டு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விடிவி கணேஷ் வாய்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.